சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த குடியரசு தின விழாவில் கவர்னர் ரோசையா தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்தியாவின் 66வது குடியரசு தின விழா திங்களன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரை காந்தி சிலை முன்பு நடந்த குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று கவர்னர் ரோசையா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். காலை 8 மணி அளவில் விமானப்படை வீரர்கள் மோட்டார் சைக்கிளில் அணிவகுத்து வர கவர்னர் ரோசையா விழா மேடைக்கு வந்தார். அப்போது தாழ்வாக பறந்த ஹெலிகாப்டர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தின. தொடர்ந்து ராணுவ படை, கடற்படை, விமானப்படை ஆகிய முப்படை அணிவகுப்பு நடந்தது. மத்திய மாநில போலீஸ் படைகள், கடலோர பாதுகாப்பு படை, தமிழ்நாடு கமாண்டோ, சிறைத்துறை, ஊர்காவல் படை, முப்படையில் தேசிய முதுநிலை மாணவர்கள் மற்றும் சாரணர்கள் அணிவகுப்பு, இசைக்குழுவின் அணிவகுப்பும் நடந்தன. இதைத் தொடர்ந்து தமிழக அரசின் சாதனைகளை விளக்கும் 24 துறைகளின் அலங்கார அணிவகுப்பு நடந்தன. இதில் காவல்துறை ஊர்தி முதலிடமும், மக்கள் தொடர்புத்துறை 2ம் பரிசும், வேளாண் துறை ஊர்தி 3ம் பரிசும் பெற்றன. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் பன்னீர்செல்வம், சபாநாயகர் தனபால், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், தமிழக அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மெரினா கடற்கரை, காமராஜர் சாலையின் இருபுறமும் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்நிகழ்ச்சிகளை பார்வையாளர்கள் கண்டு களித்தனா்.